ஜேடி ஸ்டூடண்ட் இல்லமா ப்ரொஃபசர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எயித்து தமிழ் குரூப்ல மூன்றாவது பருவத்துல இரண்டாவது யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி பார்க்க போறோம். இத மொத்த டேமையும், அதாவது மூணு டேமையும் கம்பைன் பண்ணி ஒரு புக் கொடுத்தாங்க, அதுல யூனிட் எயிட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செயல் பகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது மெய்ஞான ஒளி, மெய்ஞான ஒளி என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. இந்த பாடலானது குணமுடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் இயற்றிய குணமுடியார் பாடற் கோவை என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாடல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அடைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளவதாய் கரையறவே பொங்கும் கடலை பராபரமே. அடக்கத்தா மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிக்க எனக்கு பகராய் பராபரமே. படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. ஓகேங்களா, பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்யான ஒளியே பராபரமே. வேற ஒன்று என்ன, கள்ள கருத்துக்களை தீய எண்ணங்களை கட்டோடு அறுத்தவருக்கு, அதாவது வேரோடு நீக்கியவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவரை பராபரமே. மேலான பொருள், அதாவது இறைவன் சொல்றாரு, கள்ள கருத்துக்களை தீய எண்ணங்களை தன்னுடைய உள்ளத்தில் இருந்து வேரோடு நீக்கியவர்களுடைய உள்ளத்தில் உண்மையான ஒளியாக மீளக்கூடிய இறைவனே. அதான் மேலான பொருளே, பராபரமே மேலான பொருள் இறைவன் தான் சொல்றாரு. ஓகேங்களா, காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அழைந்தேன் பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று, அதாவது உன் பாத ஆசை விரும்பாது அழைந்தேன் பராபரமே. அதாவது உங்களுடைய திருவடியின் மீது பற்று கொள்ளாமல் காசை மட்டுமே விரும்பி பாதிக்கப்பட்டு தற்பொழுது வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது காசை விரும்பி கலங்கி நின்றானா, காசை மட்டும் நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழைஞ்சிட்டுருந்தேன், அதனால உங்களுடைய திருவடியின் மீது பற்று கொள்ளாம காசை மட்டுமே நான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைச்சு தெரிஞ்சுக்கிருந்தேன், அதனால இப்ப வந்து கஷ்டப்பட்டு உங்க முன்னாடி கண் கலங்கி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா, பராபரமே அப்படின்னா மேலான புள்ளி. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளவதாய் கரையறவே பொங்கும் கடலை பராபரமே. அறிவை அறிவோருக்கு, உண்மையான அறிவு என்ன அப்படின்னு சொல்லி அறிந்தவர்களுக்கு ஆனந்த வெள்ளமாக மிகப்பெரிய இன்பப் பெருக்கை தரக்கூடிய இறைவனே பராபரமே மேலான பொருளே. அது எவ்வளவு பெரிய இன்பமா, கடல் வந்து தன்னுடைய கரையை விட்டு பொங்கி வெளியில வர்ற அளவுக்கு இன்பத்தை கொடுப்பாரா இறைவன். யாருக்கு, அறிவை அறிவோருக்கு, உண்மையான அறிவு என்ன அப்படின்னு சொல்லி அறிந்தவர்களுக்கு. அடக்கத்தான் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. பகராய் என்ன, தருவாய். அடக்கத்தான் மாய, அதாவது ஐம்பொறியை அடக்கி ஆள்வது அப்படிங்கிறது கடினமானது. ஓகேங்களா, அதான் சொல்றது அடக்கத்தான் மாயை. மாயை அப்படின்னா ஒரு மாயை, ஐம்பொறிகளை அடக்குவது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயல் அப்படிங்கிறதா மாயை. அடக்கத்தான் மாய ஐம்பொறியை கட்டி படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. அந்த ஐம்பொறியை அடக்கி ஆள்வது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயல் தான், ஆனா அதை அடக்கி ஆள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல அறிவு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா, பராபரமே என்ன மேலான பொருள். அடுத்து சொல் பொருள் பாருங்க, பகராய் அப்படின்னா தருவாய், பகராய் அப்படின்னா தருவாய், பராபரம் அப்படின்னா மேலான பொருள், ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு, அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு, அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. ஓகே, குணமுடி மஸ்தான் சாஹிபு அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, குணமுடி மஸ்தான் சாஹிபு அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது குணமுடி மஸ்தான் சாஹிபு அவர்களுடைய இயற்பெயர். குணமுடி மஸ்தான் சாஹிபு அவர்களுடைய நூல்கள் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, குணமுடி மஸ்தான் சாஹிபு, இந்த சாஹிபு இல்ல அத சகிப்பு அப்படின்னு ஞாபகம், சாஹிபுவை சகிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சகிப்பு தன்மை அப்படிங்கிறது யாருக்கு அதிகம் அப்படின்றத அப்படின்னா, ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு தான் வந்து சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகம். ஓகேங்களா, ஆண்கள் வந்து படப்படங்கள் கோவப்பட்டுருவாங்க, பெண்கள் வந்து அப்படி கிடையாது. ஓகேங்களா, அப்ப சகிப்பு சாஹிபுவை சகிப்பு ஞாபகம், இவருடைய நூல்கள் பாருங்க, கண்ணி முடியும், எக்கால கண்ணி மனோர்மணி கண்ணி கண்ணிங்கிறதா, கண்ணி பெண்கள் பெண்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகம். அப்ப குணமுடி மஸ்தான் சாஹிபு, எக்கால கண்ணி மனோர்மணி கண்ணி நந்தீஸ்வர கண்ணி குணமுடியார் பாடற்கோவை. இந்த குணமுடியார் பாடற்கோவை அப்படிங்கிற நூல் இருந்து மெய்ஞான ஒளி என்ற தலைப்பின் கீழ் நமக்கு பாடற்கோதி பாடற்கோதி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த குணமுடி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பேர், மஸ்தான் சாஹிப் அவருடைய ஊர் பேர் தான் குணமுடி அப்படிங்கிறது. ஓகேங்களா, சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். இது வந்து ஷார்ட்கட், சைபு தன்மையை அவசியம் அப்படின்னு சொல்றதா ஷார்ட்கட். ஆக்சுவலா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, இந்த குணமுடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் தாய் மாணவர் பாடல்கள் மீது ஆர்வம் வந்து அதிகமாக கொண்டிருப்பாரு, அதனால தாய் மாணவர் பாடலான
பராபர கன்னி போலயே அதே போன்ற செய்யுள் வகையால வந்து இவர் வந்து பாடல்கள் உருவாக்கிட்டு ஆக்சுவலா கன்னி அப்படிங்கிறது ஒரு செய்யுள் வகை. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரண்டு இரண்டு கண்களை போன்று இரண்டு இரண்டு பூக்களால் தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படிங்கிறது பெயர். இரண்டு இரண்டு பூக்களால் தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி அப்படிங்கிறது பெயர், கன்னி அப்படின்னு சொல்லி பேரு. அதே போல இரண்டு இரண்டு வரிகளில் எதுகையால் தொடுக்கப்படுவதற்கு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகைக்கு கன்னி அப்படிங்கிறது பேர். ஆக்சுவலா கன்னி அப்படிங்கிறது செய்யுள் வகை. இந்த பாடல பாருங்க, கள்ளக்கருத்துக்களை கட்டோல இருந்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்யான உடைய பராபரமே. இது ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன். இதுல பாருங்க எதுக இருக்கும் பாருங்க, கள்ளக்கருத்துக்களை கட்டோல இருந்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்யான உடைய எதுகை எழுந்துருச்சா இல்லு இல்லு எதுகை எழுந்துருச்சா எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்று இருக்கும்போது எதுகை. ஓகேங்களா, அப்ப எதுகையால் திருக்கப்படும் செய்யுள் வகை தான் இரண்டு ரெண்டு வரிகளில் எதுகையால் திருக்கப்படும் செய்யுள் வகை கன்னி அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்து இவரை பத்தின ரொம்ப முக்கியமான அடுத்து இன்னொரு பாயிண்ட், புறாமலை நாகமலை சதுரகிரி ஆகிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், சுல்தான் அப்துல் காதர் என்ற இயற்பெயர் கொண்ட குணங்குடி மஸ்தான் சாஹிபு அப்படிங்கிறது. அதே போல இவருடைய இயற்பெயர் பாருங்க, குணங்குடி மஸ்தான் சாஹிபு சுல்தான் அப்துல் காதர். நமக்கு ஒரு முஸ்லீம் பேர் தான் அப்படின்னு ஞாபகம் இருக்கும், ஆனா என்ன பேர் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் டக்குன்னு வராது நமக்கு. ஓகேங்களா, இப்ப நம்ம கோச்சிங் சென்டர்லாம் டெஸ்ட் எழுதணும்னு வைங்களேன், ஆப்ஷன் இல்லாம சில நேரங்களுக்கு டெஸ்ட் எழுதுவாங்க, அப்ப எல்லாம் நேம் வந்து நமக்கு ஞாபகம் வராது. அப்ப நம்ம இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சாஹிப் அப்படிங்கிறது சகிப்பு ஞாபகம் அப்படின்னு சொன்னேன். சகிப்பு தன்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதேதான் இங்கேயும் சகிப்பு தன்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமா இருக்கும். பெண்கள் வந்து சகிப்பு தன்மை அதிகமா இருக்கனால நம்ம அவங்களை ஒரு வேளை திட்டணும் அப்படின்னா காதலையே வாங்க மாட்டாங்க. அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது குணங்குடி மஸ்தான் சாஹிபு, சாஹிபு அப்படிங்கிறது சகிப்பு. ஓகேங்களா, ஷார்ட்கட். ஓகேங்களா, ஓகே ஓகே. அடுத்தடுத்து நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.